வணக்கம் எல்லாரும், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வத்தல் குழம்பு, அதுவும் மணத்த தக்காளி போட்டது. ரொம்ப டேஸ்டியான இந்த வத்த குழம்பு எப்படி செய்யறதுன்னு சொல்லி பார்க்கலாம். இதுக்கு நான் வந்து பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பெரிய எலும்பிச்சம்பழம் அளவுக்கு நான் புளி எடுத்திருக்கேன். இந்த புளி வந்து ரொம்ப புளிப்பாக இருக்காது, கடையில் வாங்கினது தான். இதை நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி ஊற வச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்துட்டு நல்லா உதுத்து ஊற வச்சோம் அப்படின்னா சீக்கிரமாக ஊறிடும். ஸோ இந்த புளியை நான் முதல்ல ஊற வச்சு எடுத்துக்கிறேன். புளி ஊற கேப்பில் நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம். 3 தக்காளி சின்ன சின்னதாக எடுத்திருக்கேன். நல்ல பழுத்த தக்காளியாக இருந்ததுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நான் வந்து கட் பண்ணி போட போகிறது கிடையாது, நல்லா கையாலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிட்டு அந்த ஜூஸ் தனியாக எடுத்துட்டு அந்த சக்கை மட்டும் தனியாக எடுத்து வச்சுருவேன். அடுத்து இந்த வத்த குழம்புக்கு நம்ம ஒரு பொடி ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகுக்கு நான் இன்றைக்கி 1.5 டீஸ்பூன் அளவு சீரகம் எடுத்திருக்கேன். இந்த மிளகு, சீரகம் இது ரெண்டுத்தையும் வெறும் சட்டியில் வறுத்துக்கிட்டு பொடி பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த பொடியை நாம் வத்த குழம்பு கூட சேர்த்துக்க போகிறோம். வத்த குழம்புல நிறைய மெத்தட் இருக்குது. கடலைப்பருப்பு, துவரம் பருப்பு, மல்லி, மிளகாய் அந்த மாதிரி நிறைய அரைச்சி போடுவாங்க. ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட் இருக்கும். இந்த மாதிரி வத்தல் போட்டு நம்ம வத்த குழம்பு வைக்கிறப்ப, அதாவது மணத்த தக்காளி வத்தல், சுண்ட வத்தல், இந்த மாதிரி வத்தல் போட்டு வைக்கிறப்ப மிளகு சீரகம் பொடி பண்ணி போட்டு வச்சோம்னாலே நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது நல்லா வறுபட்டாச்சு, நல்ல வாசனை வந்துட்டு இதை நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன். நீங்கள் மிக்சி ஜாரில் அரைக்கிறீங்க அப்படின்னா நல்ல சூடு ஆறினதுக்கப்புறம் அரைங்க. ரொம்ப ஃபைனாக பவுடர் மாதிரி அரைக்கணும்னு தேவை கிடையாது, கொஞ்சம் குறக்குறப்பாக இருந்தால் ஓகே தான். இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம மிளகு சீரக பொடி இருந்ததுன்னா சரியாக இருக்கும். நான் அரைச்சதுக்கப்புறம் மெஷர் பண்ணி பார்த்தேன், கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா 1 டேபிள் ஸ்பூன் அளவு இந்த பொடி இருந்தது. இதை நாம் தனியாக எடுத்து வச்சிடலாம். புளியை சுத்தமாக கரைச்சி வடிகட்டி எடுத்துக்கிட்டேன். இது கூட நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை தக்காளி தோல் மட்டும் தனியாக எடுத்து வச்சுறேன். அதுக்கப்புறம் குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். இந்த குழம்பு மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா நான் வத்த குழம்பு, காரக்குழம்பு இதுக்காகவே அரைச்சது. இதோட ரெசிபி நான் தனியாக ஷேர் பண்ணியிருக்கேன். இது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு போட்டு இதையும் நல்லா கரைச்சிக்கலாம். இந்த மிக்சரை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு அந்த உப்பு காரத்தோட திட்டம் தெரியும். உங்களுக்கு வந்து டேஸ்ட் பண்ணுறப்ப உப்பு காரம் ரெண்டுமே கொஞ்சம் கூட இருக்கணும், அப்போ தான் நமக்கு வந்துட்டு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்றப்ப சரியாக இருக்கும். வத்த குழம்புக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. புளித்தண்ணி கரைச்சி வச்சாச்சு, அதே மாதிரி மிளகு சீரகம் பொடி பண்ணியாச்சு, மணத்து தக்காளி வத்தலும் எடுத்து வச்சுருக்கேன். 1 கைப்பிடி அளவு மணத்து தக்காளி வத்தல் இன்றைக்கி நான் யூஸ் பண்ணுறேன். இது கூட நாம 2 குழிக்கரண்டி அளவு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 70 ml அளவு நல்லெண்ணெய் சேர்த்துருப்பேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்து, கடுகு நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் ஃப்ரெஷ் கருவேப்பிலை 1 கைப்பிடி சேர்த்துக்குங்க. அடுத்து நம்ம எடுத்து வச்சிருக்க மணத்து தக்காளி வத்தல் சேர்த்துக்கலாம். மணத்து தக்காளி வத்தல் சேர்த்து நல்லா புரிஞ்சதுக்கப்புறமா நாம் ஏற்கனவே கலந்து வச்சோம்ல புளிக்கரைசலில் மிளகாத்தூள் போட்டு அதை இது கூட சேர்த்து கொதிக்க விடணும். இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா மணத்து தக்காளி வற்றல் குழம்புல வேறு எந்த காயுமே சேர்க்கல, அதாவது வெங்காயமோ பூண்டோ சேர்க்கவே இல்லை. நம்ம வெறும் வத்தல் மட்டும் போட்டு வைக்கிறப்ப அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, வெளியில் வச்சுருந்தீங்கன்னா கூட அது 1 வாரம் ஆனாலும் கெட்டு போகாது. பொதுவாக நான் ஞாயிற்றுக்கிழமையில் வத்த குழம்பு வைக்கிறப்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வச்சுருவேன். ஸோ அதை வாரத்தில் 1 நாள் மிட் ஆஃப் த வீக் லைக் வெனஸ்டே போல் யூஸ் பண்ணிக்குவேன். ஸோ நம்ம வந்துட்டு கொஞ்சம் டைம் சேவ் பண்ணலாம். இன்னொன்று, வத்தல் குழம்பு நம்ம செய்கிற அன்னையை விட ஒரு 2 நாள் கழித்து தான் அதோட டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். குழம்பு நல்லா கொதித்து லேசாக எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிக்கிற ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம்ல மிளகு சீரக பொடி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவு பொடி அரைச்சேன்னு சொன்னால அது மொத்தமாக இதில் சேர்த்துக்கிட்டேன், கரெக்டாக இருந்தது. நீங்கள் வந்து ஃபஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா 1 முக்கால்வாசி அளவு சேர்த்து டேஸ்ட் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு காரம் வேணும்னா சேர்த்துக்குங்க, உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இதை இந்த மிளகு சீரகம் பொடி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லோ ஹீட்டில் ஒரு 10 மினிட்ஸ் அளவு கொதிக்க விட்டோம் அப்படின்னா சரியாக இருக்கும். இதை நல்லா கொதிக்க விட்டு குழம்பு நல்லா சுண்டி எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நாம் இதை நிறுத்திடலாம். அவ்வளோதாங்க, வத்தல் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது கூட ஒரு பருப்பு துவையலோ இல்லை வடகமோ இல்லை ஆம்லேட் போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னாலே போதும். வெஜிடபிள்ஸ் சாப்பிட்றீங்கன்னா கேரட், பீன்ஸ், அவரைக்காய் இது எல்லாமே வத்த குழம்போடு சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் இதை ஒரு கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுட்டோம் அப்படின்னா 1 வீக் வரைக்கும் கூட இதை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவசரத்துக்கு இட்லி தோசை கூட வச்சு சாப்பிடக்கூட இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இது வரைக்கும் நீங்கள் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணதில்லைன்னா அனிதாஸ் ஹாப்பி ஹோம்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட உங்களை நான் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பி கூல், பி ஹாப்பி, பை பாய்.